हाई स्टूडेंट्स इनकी चैप्टर 9 कॉरिलेशन एंड रेग्रेशन एनालिसिस एक्सरसाइज 9.2 एग्जांपल 9.9 पाकपो वेरी वेरी इंपॉर्टेंट 5 मार्क केपा कैलकुलेट द रेग्रेशन कोफिशिएंट एंड ऑब्टेन द लाइंस ऑफ रेग्रेशन फॉर द फॉलोइंग डेटा सो एक्स वाई ला कुडुत्तर कांगा ओकेवा 1 9 2 8 3 10 4 12 5 11 6 13 7 14 பின்வரும் விவரங்களிலிருந்து தொடர்பு போக்கு கெழுக்கள் மற்றும் தொடர்பு போக்கு கோடுகளை காண்க XY கொடுத்திருக்கா 1 க்கு 9 2 க்கு வந்து 8 3 க்கு 10 4 க்கு 12 5 க்கு 11 6 க்கு 13 7 க்கு 14 ஸோ அந்த XY எல்லாம் காப்பி பண்ணியாச்சு सो नम्बर एक्स स्क्वायर्ड वाई स्क्वायर्ड एक्स वाई कंडुपिडिच्चा पोदुम सो वन स्क्वायर पन्ना वन नाइन स्क्वायर पन्ना 81 वन नाइन सार नाइन अप्पडिनु पोट्टाच्ची टू स्क्वायर पन्ना 4 एट स्क्वायर पन्ना 64 एट टू सार 16 सो इदे मारी एल्ला कालत्तैयुम फिल पण्णिरुंग सो इदेल्लाम आड पण्णि अप्पडिये कीळे पोट्टुट्टेन सिग्मा एक्स वंदु 28 सिग्मा वाई वंदु 77 सिग्मा एक्स स्क्वायर्ड वंदु 140 सिग्मा वाई स्क्वायर्ड 875 सिग्मा एक्स वाई वंदु 334 7 values கொடுத்திருக்கா so capital N வந்து 7 okay வா so x bar is equal to sigma x by n so 28 by 7 so வந்து 4 y bar is equal to sigma y by n so 77 divided by 7 therefore 11 b xy is equal to n into sigma xy minus sigma x into sigma y divided by n into sigma y square minus sigma y the whole square So 7 into sigma xy 334 minus sigma x into sigma y 28 into 77 divided by 7 into sigma y squared 875 minus sigma y the whole squared 77 the whole squared 77 the whole square. So, அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதலாமா கால்குலேட்டரில் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை போட்டு செக் பண்ணிக்கணும் ஏதாவது ஒரு நம்பர் தப்பாயிடுச்சுனாலும் நமக்கு ஆன்சர் வந்து கொலாப்ஸ் ஆகிடும் ஓகேவா ஸோ ஒழுங்காக கால்குலேட்டரில் போடணும் சரிங்களா கரெக்டாக போடணும் கண் வந்து சில சமயம் வந்து ரெண்டுன்னு பார்த்துட்டு மூணுன்னு பிரிண்ட் பண்ணிடும் ஓகேவா அதனால தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும் सो எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதியாச்சு सो சப்ராக்ட் பண்றோம் நியூமரேட்டர்ல என்ன வருதுன்னா 182 வருது டினாமினேட்டர்ல 196 வருது सो இதை டிவைட் பண்ணும்போது 0.929 கிடைக்குது 0.929 சோ BYX = அதோட ஃபார்முலா எழுதிட்டேன்டாமா BXY ல என்ன நியூமரேட்டர்ல என்ன ஆன்சரோ அதே ஆன்சர் தான் இதுக்கும் சோ டினாமினேட்டர் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும் சோ n வந்து 7 into sigma x squared 140 போடுங்க மைனஸ் சிக்மா எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்டு 28 த ஹோல் ஸ்கொயர்டு ஓகேவா ஸோ நியூமினேட்டர் அப்படியே தான் இருக்கும் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம் ஃபஸ்ட்டு ஸோ 7 இன்ட்டு 140 வந்து 980 மைனஸ் 28 த ஹோல் ஸ்கொயர்டு 784 ஸோ டினாமினேட்டர் சப்ராக்ட் பண்ணும்பொழுது அதோடைய ஆன்சர் வந்து 196 ஸோ டிவைட் பண்ணும்பொழுது பிஒய்எக்ஸ் கிடைக்கிது 0.929 ஸோ ரெண்டுமே ஒரே ஆன்சர் தான் கிடச்சிருக்கு ஓகேவா இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய் ஒய்யின் மீது எக்ஸின் தொடர்பு போக்கு ஒய்யின் மீது எக்ஸின் தொடர்பு போக்கு ஸோ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு பி எக்ஸ் ஒய் இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் பார் ஸோ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பாரோட வேல்யூ வந்து 4 இஸ் ஈக்குவல் டு பி எக்ஸ் ஒய்ங்கிறது 0.929 இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் பாரோட வேல்யூ வந்து 11 ஸோ லெஃப்ட் அப்படியே தான் இருக்குது ரைட் ஹேண்ட் சைடு வந்து மல்டிப்ளை ஆகுது ஸோ 0.929 ஒய் மைனஸ் இது லெவனோட மல்டிப்ளை ஆகுது அந்த நம்பரு ஸோ 10.219 கிடைக்குது ஸோ இந்த மைனஸ் 4 மட்டும் அங்கிட்டு போய் ப்ளஸ் 4 மாறுதுறாமல் மீதியெல்லாம் அப்படியே தான் இருக்குது தேர்ஃபோர் நமக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிடைக்க போகுது 0.929 ஒய் மைனஸ் 6.219
219 ஓகேவா அவ்வளோதான் அடுத்து ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸு எக்ஸின் மீது ஒய்யின் தொடர்பு போக்கு தட் இஸ் எக்ஸின் மீது ஒய்யின் தொடர்பு போக்கு ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸு ஸோ அதோட ஃபார்முலா ஒய் மைனஸ் ஒய் பார் இஸ் ஈக்குவல் டு பி ஒய் எக்ஸ் இன்டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஒய் மைனஸ் 11 இஸ் ஈக்குவல் டு 0.929 இன்டூ எக்ஸ் மைனஸ் 4 ஸோ ஒய் மைனஸ் 11 இஸ் ஈக்குவல் டு இது மல்டிப்ளை ஆகுது ஸோ 0.929 எக்ஸ் மைனஸ் அந்த ரெண்டு நம்பர் மல்டிப்ளை ஆகும்பொழுது 3.716 கிடைக்குது இந்த மைனஸ் 11 மட்டும் அங்கிட்டு போய் ப்ளஸ் 11ஆக மாறிடுதுறாமா மீதியெல்லாம் அப்படியே தான் இருக்குது தேர்ஃபோர் நமக்கு ஒய்யோட ஈக்குவேஷன் கிடைக்குது தேர்ஃபோர் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0.929 எக்ஸ் ப்ளஸ் 7.284 ஓகேவா ஸோ ரெண்டு லைனும் கண்டுபிடிச்சோம் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ